யோகிகள் பிளட் டொனேஷன் பண்ணலாமா? மனித வாழ்க்கை என்பது வேறு, யோக வாழ்க்கை என்பது வேறு. காசியில் எரிக்கிற பழக்கமும் இருக்குது, அதுபோக தண்ணியில் மிதக்க வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்குது, ரெண்டு பழக்கமே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன? அந்த பிளட்டுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஒரு யோகியானவன் நிச்சயம் பிளட் டொனேஷன் செய்யக்கூடாது. சரணம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, காசியில் இருக்கோம். ஸோ இந்த ஊரை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய பெருமைகள் இருக்குது. மெயினாக இன்றைக்கி காசியில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் மெயினான ஒரு டாபிக் என்னென்னா, யோகிகள் பிளட் டொனேஷன் பண்ணலாமா, இல்லை யோகிகளோட உடல் அவங்களுடைய ஆத்மா பிரிஞ்சதுக்கப்புறம் எரிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, காசியில் எரிக்கிற பழக்கமும் இருக்குது, அதுபோக தண்ணியில் மிதக்க வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்குது, ரெண்டு பழக்கமே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக மனித வாழ்க்கை என்பது வேறு, யோக வாழ்க்கை என்பது வேறு. யோக வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாவே சாதாரண மனிதன் என்பவன் யோகியாக மாறிவிடுகிறான். இதில் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு யோகியானவன் நிச்சயம் பிளட் டொனேஷன் செய்யக்கூடாது. இதை கேட்டோன்னே உங்களுக்கு கடுப்பாகலாம், டென்ஷன் ஆகலாம். என்னப்பா பிளட் டொனேஷன் செய்கிறதா, ரத்த தானம் தான் சிறந்ததுன்றாங்க, நீ என்னமோ ஆப்போசிட்டாக சொல்கிறேன்ற மாதிரி தோணலாம் உங்களுக்கு. பட் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு யோக சாதகன் என்பவன் தனது வாழ்வில் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை மற்ற நேரங்கள்லேயோ தன்னோட வாழ்க்கையவே செலவு பண்ணி மணிக்கணக்கில் உட்கார்ந்து தவ பயிற்சி பண்ணும்போது அவனுடைய உடல்நிலை, அவனுடைய உடல் செல்கள், அவனுடைய பிளட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறும்னா எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அருளாக மாறும். அருளாக மாறும்போது அந்த பிளட்டுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஸோ இது வந்து சின்னதாக கிடைக்கக்கூடிய விஷயமே இல்லை. இப்போ நார்மலாக பிளட்டு வேணும்னா யாருக்கிட்ட வேணாலும் பிளட்டு வாங்கிக்கலாம், ஆனால் ஒரு யோக சாதகனுடைய ஆற்றல் என்பது அவ்வளவு சீக்கிரம் வந்து அமையாது. அவனுடைய யோக சாதகனோட ஆற்றல் என்பது அவ்வளோ சீக்கிரமாக அமையாத ஒரு விஷயம். ஸோ அந்த பல வருடம் நாம் சேமித்து வைத்த அந்த ஆற்றலை வீண் செய்யாமல் நிச்சயமாக ஒரு மனிதன் என்பவன் சேர்த்து கொண்டே வர வேண்டும். ஸோ இதில் தான் மெயினான விஷயம் என்பது இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அது பிளட்டு கிடையாது, அது அமிர்தத்துக்கு ஈக்குவலானது. ஸோ பல வருட தவம் என்பதே வீணாகிவிடும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவனுக்கு பிளட்டு என்பது கொடுக்கலாம், பிளட்டு என்பது வாங்கலாம். ஆனால் நிச்சயமாக எந்த சூழ்நிலை கொண்டும் அவர்கள் ஒரு யோக சாதகன் என்பவன் தனது பிளட்டை கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய அத்தனை வருட தவமும் வீணாகிவிடும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, யோக சாதகர்களுடைய உடலை எரிக்கக்கூடாது. வள்ளலாரே சொல்கிறார், சமாதி தான் வைக்க வேண்டும். ஏன் சமாதி வைக்க வேண்டும்? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னோம்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் நம்பாத மாதிரி தெரியும். இப்போதைக்கு பேசிக்கான ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யோக சாதகன் தனது உடலை விட்டு வெளியேறும்போது, மெயினாகவே நான் சொல்கிறது உடலை விட்டு ஆத்மாவாக வெளியேறும்போது, இந்த அண்ட சராசரம் எங்கும் ஒளியின் ரூபமாக சுற்றி கொண்டே இருப்பான். அவன் எப்போது வேண்டுமானாலும் அந்த உடலிற்கு வரலாம், விருப்பப்பட்டால் வேறு உடல் வேண்டுமானாலும் எடுக்கலாம். இதனால தான் ஒரு உடலை எரியக்கூடாது என்று சொல்வதற்கு அவ்வளவு காரணங்கள் என்பது உண்டு. பொதுவாகவே உடலை எரியக்கூடாது, சமாதி தான் பண்ணணுன்றாங்க. நோயுற்ற உடம்பை எரிக்கலாம், நல்ல முறையில் இறந்தவர்களின் உடலை எரியக்கூடாது என்பது ஐதீகம். ஐதீகம் மட்டும் இல்லை, சித்தர்கள் மகான்கள் சொன்னது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலில் நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம், பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு. சென்னையில் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேறு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்ணுறோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக செல்வ வளத்தோட நிம்மதியாக ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை, அந்த சாவியை எல்லாரும்
அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனாக கொடுக்காத விஷயத்த ரொம்ப ஓப்பனாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ சென்னையில் சந்திப்போம் 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.